ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி. நீங்கள் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வீடியோ எடிட்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லாருக்குமே தேவைப்படுது. பட் அந்த வீடியோ எடிட்டர் வந்து நிறைய நம்ம வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் தான் இருக்குது, லைஃப் டைம் பேஸில் ஒரு சில தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதுக்கு வந்து சிஸ்டம் தேவைப்படும், அதே சமயம் அதை நம்ம பே பண்ணி அதை வாங்க வேண்டியதாக இருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரு ஆன்லைன் வெப் பேஸ்டு வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷன் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இன்னொரு லேரன்ஸ் ஃபேக்ட்ரி சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க, கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அது ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த வெப் பேஸ்டு பிளாட்ஃபார்ம் என்னென்னு கேட்டிங்கன்னா capwing.com அப்படிங்கிறது தான். ஸோ கூகுள் சர்ச்சில் போயிட்டு நீங்கள் இல்லைனா மைக்ரோசாஃப்ட் பிங் சர்ச்சில் போயிட்டு capwing அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க, உங்களுக்கு சர்ச் பார்க்கல ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஆகும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த capwing அப்படின்னு சொல்லக்கூடிய வெப் பேஸ்ட் வீடியோ எடிட்டிங் பிளாட்ஃபார்ம். இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். நார்மலாக எல்லா வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ்லையும் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் இதிலேயே நீங்கள் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஎஸ் பேஸ்டு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன். ஸோ அதனால் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது, நல்லபடியாக வந்து நீங்கள் இதில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து எப்படி இதில் வீடியோ எடிட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் கெட் ஸ்டார்டட்னு ஒரு ஐக்கான் கிளிக் பண்ணலாம். நீங்கள் கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற ஐக்கான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய க்ரெடென்ஷியல்ஸ் வந்து இங்கே கேட்கும். கண்டினியூ வந்து கூகுள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் வந்து அதுவே ரிட்ரீவ் பண்ணி இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடும். இல்லை அப்படின்னா நீங்கள் மெயிலை யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் முடியும். நான் வந்து கண்டினியூ கூகுள் கொடுக்குறேன். க்ரெடென்ஷியல்ஸை கொடுத்துட்டு இப்போ நான் வந்து capwing வந்து வெப் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் பிளாட்ஃபார்ம் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் கொலாபரேட்டிவ் வீடியோ எடிட்டர் த டெம்பர்ஸ் கிரியேட்டர்ஸ் அண்ட் டீம்ஸ் டு ஷேர் தேர் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒர்க்கு, ஸ்கூல், பர்சனல் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து ஒர்க் அப்படின்னு கொடுக்குறேன். வாட் கைண்ட் ஆஃப் ஒர்க் யூ டூ அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன கண்டிஷன்ஸ் வந்து அப்ளிகேபிள் ஆகுதோ, என்ன மாதிரி நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா capwing வந்தாச்சு. capwing வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி பிளான், ஆனுவல் பிளான் ரெண்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். கிரியேட் நியூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து அதுக்கான ஒர்க்கிங் பிளாட்ஃபார்ம் வந்து கிரியேட் ஆகும். அதுக்குள்ள நீங்கள் போய் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரை இன் அ ஸ்னாப், டேக் அ குவிக் டூர் ஆஃப் த எடிட்டர் டு லேர்ன் ஹவு டு ட்ரிம் சப்டைட்டில் அண்ட் டவுன்லோட் வீடியோஸ் இன் அ ஸ்னாப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டார்ட் டூர் அப்படின்னு கொடுக்கலாம், மேபி லேட்டர் கொடுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அந்த டூரை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் யுவர் வீடியோஸ் பை லேயர் கிளிக்கிங் திஸ் பட்டன் ஆர் பிரெஸிங் எஸ் ஆன் யுவர் கீபோர்ட். உங்கள் வீடியோஸை வந்து லைக் உங்களுடைய வீடியோ லேயர்ஸை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்ப்ளிட் பட்டனை யூஸ் பண்ணி. அடுத்து வந்து பண்ணுறீங்கன்னா ட்ரான்ஸ்கிரிப்ட் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதாவது எடிட்டபிள் ட்ரான்ஸ்கிரிப்ட் ஃபார் யூர் வீடியோ யூஸிங் த ட்ரான்ஸ்கிரிப்ட் டேப். ஸோ எடிட்டபிள்னா நீங்கள் ட்ரான்ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா அதை அப்படியே இதில் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை எடிட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா capwing-உடைய சாம்பிள் வீடியோ எடிட்டிங் ப்ராஜெக்ட். Decisions I made all year was to invest in tools that improve my productivity. I make a lot of videos, and so I needed something that could help speed up the editing process. And this is when I found the cloud-based video creation. பாருங்க, இங்க இப்ப இந்த வீடியோ ஸ்ப்ளிட் பண்ணனும், ஸ்ப்ளிட் கிளிக் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா இங்க ஸ்ப்ளிட் ஆயிருச்சு. இது வந்து அன்டூ பண்ணனும், அந்த அன்டூ பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளேபேக் ஸ்பீடு வந்து நீங்க இன்கிரீஸ் பண்ணலாம், 1.5 நான் கொடுக்கறேன். அது எப்படி invest in tools that improve my productivity. I make a lot of videos, and so I need yes. பஃபரிங்கே ஆகலைங்க, நல்லாவே ஒர்க் ஆகுது, ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் ஆகுது. ஸோ இதில் வந்து நம்ம ப்ராஜெக்டை வந்து நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ண நினைக்கிறீங்களோ, லைக் 16:9 ஆர் 9:16 போர்ட்ரைட், உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வீடியோ குவாலிட்டி வேணுமோ, என்ன மாதிரியான சைஸ் வேணுமோ, எந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் அதை வந்து ப்ளே பண்ண போகிறீங்களோ, ரீல்ஸாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டாக இருந்தாலும் சரி, யூடியூப் ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரியான மெஷர்மெண்ட்டை நீங்கள் ஆல்ரெடி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நார்மலாக வீடியோ எடிட்டிங் பண்ணுறவங்களுக்கு இது தெரியும், மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். இல்லைனா நீங்கள் எந்த சோஷியல் மீடியாவுக்கு அப்ளை அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த சோஷியல் மீடியாவில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ப்ராஜெக்ட் ஸ்க்ரீன் சைஸ் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு என்ன மாதிரி பிளாட்ஃபார்மில் நீங்கள் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான மெஷர்மெண்ட்ஸ் வந்து இமேஜ் சைஸ் எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். நார்மல் பிளாட்ஃபார்ம் ஸோ ஆட் மீடியா கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டமில் இருக்கக்கூடிய எந்த மீடியா நீங்கள் வச்சுருக்கீங்களோ உங்களுடைய ஃபுட்டேஜஸை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே நீங்கள் கொண்டு வர முடியும். நான் வந்து லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி இன்ட்ரோ வச்சுருக்கேன், அதை இங்கே நான் கொண்டு வரேன். இப்போ இன்ட்ரோ வந்து இதில் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. எஸ், அப்லோட் ஆயிடுச்சு. இதை நான் வந்து
ராஜேட்டுடைய ஃபஸ்ட்டு இன்ட்ரோ வந்து நான் சேர்க்குறேன். சேர்க்கறதுக்கு எப்பவும் போல ப்ளஸ் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ ப்ராஜெக்டோட இன்ட்ரோ வந்து செட் ஆயிடுச்சு. பட் இது கூட உங்களாக தான் வருதுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். உங்களாக வருது. ஸோ அதனால் இப்போ நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் லைக் அதை வந்து இதுக்கு அடுத்து வர ப்ளே பண்ண மாதிரி நான் வந்து கிராப் பண்ணி வைக்கிறேன். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் இருக்குது, அதை நான் ஸ்பிளிட் பண்ணி எடுத்துடுறேன். ஓகே, ஸ்பிளிட் பண்ணியாச்சு. இந்த பர்டிகுலர் பார்ட் வந்து தேவையில்லை, அதனால் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிட்டு இந்த ரிப்பிள் டெலிட் இதில் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் வந்து கிராப் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். கிராப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஒரே ஸ்கிரீன்ல கொடுத்துருக்காங்க அதில் ஃபார்வர்ட் பேக்வேர்டு எல்லாமே கொடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ நம்ம போயிட்டு ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கலாம். எப்படி எந்த மாதிரி அது ஒர்க் க்ரியேட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். க்ரியேட் நியூ அப்படின்னு கொடுத்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இது தான் நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன் அந்த ஸ்க்ரீன் சைஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு இதுக்கும் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் சைஸ் வந்து ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு மாதிரி இருக்கும், யூடியூப் ஷார்ட்ஸுக்கு ஒரு மாதிரி இருக்கும், மொபைல் ஆண்ட்ராய்ட் மொபைலுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரீன் மெஷர்மெண்ட்டை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த ப்ராஜெக்டை ரெடி பண்ண ஆரம்பிங்க. இல்லைன்னா எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப டைம் கன்சியூம் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது ஈஸி தான், பட் இருந்தாலும் சம்டைம்ஸ் அது ஒரு அநாயகமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் முதலே வந்து தெரிஞ்சுட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. க்ரியேட் நியூ அப்படி கொடுங்க. கொடுத்துட்டு கிளிக் அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன ஃபுட்டேஜ் வச்சுருக்கீங்களோ அதை அப்லோட் பண்ணுங்கள். ஓப்பன் கொடுக்குறேன். ஓகே, ஓப்பன் கொடுத்தனா அடுத்த நிமிஷம் நமக்கான பிளாட்ஃபார்ம் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய எடிட்டிங் ஏரியா. ஸோ இதில் நீங்கள் எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு எடிட்டிங் பண்ணுறவங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நல்லாவே தெரியும், ரொம்ப ஈஸி தான். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ என்னுடைய இன்ட்ரோ டெம்ப்ளேட் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து இப்போ நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் உள்ள. இப்போ இதை நான் வந்து ஒரு ஸ்க்ரீனை வந்து இந்த இந்த இடத்துல பிளாங்க் ஸ்பேஸ் இருக்குது, அதை நான் ஸ்பிட் பண்ணி எடுக்கிறேன். எடுத்துட்டு டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் வந்து என்னுடைய டைம் லைன் வந்து கொஞ்சம் சின்ன பண்ணிக்கிட்டேன். நிறைய நம்ம ஃபுட்டேஜ் ஆட் பண்ணும்போது நமக்கு தெரியணும் அப்படிங்கிறக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீ டெம்ப்ளேட்ஸ் நிறைய இருக்குது. இப்போ வீடியோஸ் போய் பார்க்குறேன். இதில் ஆர்கிடெக்சர், பிஸ்னஸ், ஃபுட், இன்டீரியர், மினிமல், நேச்சர் எல்லாமே இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு அனிமல் எடுக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை நான் வந்து இப்போது என்னோடய டைம் லைனில் கொண்டு வந்துட்டேன். அடுத்து இன்னொரு ஃபிஷ் இதெல்லாம் இருக்குது, அதையும் நான் டைம் லைனில் கொண்டு வரேன். ப்ரோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது அதுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ப்ரோ ஆப்ஷன் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இல்லை நீங்கள் ப்ரோ ஆப்ஷன் பிடிச்சிருக்கு, பணம் செலவு பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு மூணு ஃபுட்டேஜ் உள்ள கொண்டு வந்திருக்கேன். இது எப்படி இப்போ ப்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு இன்ட்ரோவோட இதை ப்ளே பண்ணி ஸோ அந்த ஃபுட்டேஜ் ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு குருவி வந்து ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஃபுட்டேஜு. இது ப்ரீ டெம்ப்ளேட் தான், உள்ளே இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான், ஃபுட்டேஜ் தான். அடுத்து வந்து பாருங்கள், ஒரு சீக்கு உள்ள சீன்னு தான் நினைக்கிறேன். சீக்குள்ள ஒரு மீன் கூட்டங்கள் வந்து இருக்கிற மாதிரி ஒரு அழகாக ஒரு க்ரீனிஷான ஒரு வீடியோ. ஸோ இது ரெண்டுமே நான் வந்து என்னோடய டைம் லைனில் கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்ததுக்கப்புறம் இது சாம்பிள் தான், நீங்கள் வந்து உங்களுடைய ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இதில் ஆடியோ இல்லை, ஜஸ்ட் வீடியோ மட்டும்தான் இருக்குது, அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக நான் மியூசிக் கூட நான் உள்ளே கொடுக்கலாம். இது பாருங்கள் ஆடியோ இருக்குது. ஆடியோவில் போயிட்டு சவுண்ட் எஃபெக்ட்ஸு, மியூசிக்கு, டெக்ஸ்ட் ஸ்பீச்சு எல்லாமே இருக்குது. அதுக்கு நீங்கள் உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஒன்று இருக்குது, அது பாருங்களேன். ஒரு காமாக ஒரு ஒரு நேச்சர் இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் இருக்குதான்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டாக வந்து ஒரு நேச்சர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். எஸ் நமக்கு நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னர் இருக்குது, அதை நம்ம இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். எனக்கு இந்த மியூசிக் பிடிச்சிருக்கு. ஸோ நான் யூஸ் பண்ணுறேன் இதையா, இந்த டெம்ப்ளேட் அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய வீடியோவில் ஒரு லேயரில் அதை ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து வீடியோ லைக் உடனே ப்ளே ஆகணும் அப்படிங்கிறதுனால நான் எங்கே அந்த வீடியோவோட லைக் ஆடியோவோட இது ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல வச்சு ஸ்பிளிட் பண்ணிட்டு டெலிட் பண்ணுறேன்.
தேவையுள்ளதை எடுத்து வீடியோ கிட்ட வச்சுக்கிறேன். ஸோ இன்ட்ரோல் ஆல்ரெடி நமக்கு மியூசிக் இருக்கிறனால அதை அப்படியே விட்டுறேன். இப்போ வந்து பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ற. தேவையில்லாத ஃபுட் லைக் சவுண்ட் எல்லாமே நான் எடிட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம எடிட் பண்ண வீடியோ எப்படி பார்க்கலாம். தேவையான முதல் வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப நீங்க ரொம்ப இதெல்லாம் பண்ணாம லைக் ஒரு சிம்பிளா ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணணும், ஃப்ரீயான பிளாட்ஃபார்ம் வேணும் அப்படின்னா இது நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா மற்ற இதெல்லாம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ல இருக்கிறதுனால நீங்க மந்த்லி வந்து பேமெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்போ நீங்க இப்பதான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கிரியேட்டரா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து அவ்வளோ அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்றது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் நீங்க யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே நீங்க ஒரு கண்டென்ட் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல நீங்க கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ ரெடி ஆயிடுச்சு. இங்க டவுன்லோடு ஆப்ஷன் அதை கிளிக் பண்றேன். எஸ், நம்ம வீடியோ வந்து 100% இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ போய் நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீடியோவை எடிட் பண்ணிக்கொள்ள முடியும். ஃப்ரீயாகவே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதில் வாட்டர் மார்க்கு கண்டிப்பாக வரும். ஸோ அந்த வாட்டர் மார்க்கை நீங்கள் ரிமூவ் பண்ணும் அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து உங்களுடைய இதை வந்து அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். கண்டிப்பாக இனிஷியல் ஸ்டேஜில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேப்பிங் அப்படிங்கிற வெப் பேஸ்ட் வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்கள் வீடியோவை நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லென்ஸ் ஃபேக்ட்ரி. மற்றும் நல்ல வீடியோவில் திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.